பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். கிழக்கு உக்ரைனில் லுகான்ஸ் பிராந்தியத்தில் உள்ள செவரோடோனெட்ஸ் நகரம் 100% ரஷ்ய ராணுவத்தால் கைப்பற்றப்பட்டது என நகரின் ராணுவ நிர்வாக தலைவர் அறிவித்துள்ளார். சுமார் 100,000 துருப்புகள் மற்றும் ஏராளமான ராணுவ சாதனங்களுடன் உக்ரைனின் ஒரு நகரத்தை கைப்பற்றுவதற்காக கடும் யுத்தம் புரிந்து ரஷ்ய ராணுவம் சுமார் 3 மாத யுத்தத்தின் பின் 10 நாட்களுக்கு முன் நகரின் 95% பகுதிகளை கைப்பற்றியிருந்தது. கடந்த 10 நாட்களாக மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தி ரஷ்ய துருப்புகளுக்கு சேதம் ஏற்பட்ட போதிலும் செவரோடோனெட்ஸ் நகரத்தை ரஷ்ய ராணுவம் கைப்பற்றியுள்ளது. யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன் சுமார் 100,000 மக்கள் வசித்த அந்த நகரத்திலிருந்து பெரும்பாலானவர்கள் சில வாரங்களுக்கு முன்பே வெளியேறிவிட்டார்கள். இப்போது அங்கு ரசாயன தொழிற்சாலை ஒன்றில் தரையடி பங்கரில் 100 பொதுமக்கள் இருப்பதாக நகரின் மேயர் அறிவித்துள்ளார். நகரிலிருந்து வெளியேறக்கூடிய சூழ்நிலை இருந்தபோது அவர்களை வெளியேறுமாறு நாம் அறிவித்திருந்தோம். அப்படியிருந்தும் அவர்கள் அங்கே தங்கியிருக்கும் முடிவை எடுத்தார்கள். இப்போது நகரம் ரஷ்ய ராணுவத்தால் முழுமையாக கைப்பற்றப்பட்டு விட்டதால் அவர்கள் அங்கிருந்து வெளியேறி உக்ரைன் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளுக்குள் வர முடியாது. செவரோடோனெட்ஸ் பகுதியிலிருந்து அவர்கள் வெளியேற வேண்டுமானால் ரஷ்ய ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள வேறு பகுதிகளுக்கு தான் செல்ல முடியும் என்று தெரிவித்தார். செவரோடோனெட்ஸ் நகரிலிருந்து தாக்குதல்களை நடத்தி கொண்டிருந்த உக்ரைன் ராணுவ துருப்புகளை அங்கிருந்து வெளியேறுமாறு நேற்று சனிக்கிழமை உக்ரைன் ராணுவ தலைமை அறிவுறுத்தல் கொடுத்துவிட்டது. அவர்கள் அங்கிருந்து வெளியேறி லிசிசான்ஸ் நகரை சென்றடைந்த பின் செவரோடோனெட்ஸ் நகரில் எந்தவிதமான எதிர்ப்பும் இல்லாத சூழ்நிலையில் அந்த நகரின் 5% பகுதிகளை கைப்பற்றியது ரஷ்ய ராணுவம் என்றும் அவர் தெரிவித்தார். உக்ரைன் துருப்புகள் நகரிலிருந்து வெளியேறியது எப்படி என்ற விவரத்தை அவர் தெரிவிக்கவில்லை. செவரோடோனெட்ஸ் நகரிலிருந்து உக்ரைன் துருப்புகள் லிசிசான்ஸ் நகருக்கு செல்வதென்றால் இடையே உள்ள டொனட்ஸ் ஆற்றை கடந்து சென்றிருக்க வேண்டும். அந்த ஆற்றுக்கு குறுக்கே உள்ள 3 பாலங்களை ரஷ்ய ராணுவம் கடந்த வாரம் உடைத்திருந்தது. அப்படியிருந்தும் உக்ரைன் துருப்புகளால் அந்த ஆற்றை கடந்து லிசிசான்ஸ் நகருக்கு செல்ல முடிகிறது என்றால் ஆற்றை கடப்பதற்கு அவர்கள் ஏதோ ஒரு விதமான முன்னேற்பாடுகளை செய்து வைத்திருக்கலாம். செவரோடோனெட்ஸ் நகரை ரஷ்ய ராணுவம் முழுமையாக தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தவுடன் நகருக்கு நிர்வாக அதிகாரி என்று ஒருவரை அறிவித்துள்ளது. இந்த ரஷ்ய நிர்வாக அதிகாரி எப்படியான கடமைகளில் ஈடுபட போகிறார் என்ற விளக்கம் கொடுக்கப்படவில்லை. நகரில் இருப்பவையெல்லாம் உடைந்து போன இடிந்து போன கட்டடங்கள் தான். நகரமே இடிபாடுகளாக காணப்படுகிறது. பொதுமக்கள் என்று பார்த்தால் அசோன் ரசாயன தொழிற்சாலை வளாகத்தில் தரையடி பங்கரில் 100 பொதுமக்கள் உள்ளார்கள். செவரோடோனெட்ஸ் நகர மேயரின் கணிப்பின்படி 500 முதல் 800 பொதுமக்கள் அங்கேயே இருக்கலாம். அவர்கள் தரையடி பங்கர்களை விட்டு வெளியே வந்தால் நகரின் மொத்த ஜனத்தொகையே அவர்கள்தான். புதிய ரஷ்ய நிர்வாக அதிகாரி இந்த 800 பேரை தான் நிர்வகிக்கப் போகிறார். செவரோடோனெட்ஸ் நகரில் இருந்து வெளியேறு சென்ற உக்ரைன் துருப்புகளின் எண்ணிக்கை எவ்வளவு என்ற விபரம் வெளியிடப்படவில்லை. கிழக்கு உக்ரைனில் லுகான்ஸ் பிராந்தியத்தில் உள்ள 2 பெரிய நகரங்கள் தான் உக்ரைன் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தன. அவற்றில் ஒன்று இப்போது விலக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய ராணுவம் கடந்த பிப்ரவரி 24 உக்ரைனில் யுத்தத்தை தொடங்குவதற்கு முன் லுகான்ஸ் பிராந்தியத்தின் 80% பகுதிகள் ரஷ்ய ஆதரவு இயக்கங்களின் கட்டுப்பாட்டில் இருந்தன. அந்த பகுதிகளை அவர்கள் லுகான்ஸ் மக்கள் குடியரசு என்ற பெயரில் அழைத்தார்கள். அந்த மக்கள் குடியரசை அங்கீகரித்த ஒரே ஒரு நாடு ரஷ்யா தான். ரஷ்யாவின் அனைத்து காலநிலை நண்பனான பெலரூஸ் கூட லுகான்ஸ் மக்கள் குடியரசை அங்கீகரிக்கவில்லை. இப்போது லுகான்ஸ் பிராந்தியத்தில் உக்ரைனின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரே ஒரு நகரம் லிசிசான்ஸ் தான். அந்த நகரையும் ரஷ்ய ராணுவம் கைப்பற்றிவிட்டால் உக்ரைனுக்குள் ரஷ்ய ராணுவம் 5வது மாதமாக நடத்தும் யுத்தத்தின் ரஷ்யாவால் கைப்பற்றப்பட்ட முழுமையான ஒரு பிராந்தியமாக லுகான்ஸ் பிராந்தியம் இருக்கும். தெற்கு உக்ரைனில் கிரீமியாவுக்கு வடக்கே ரஷ்ய ராணுவத்தால் முழுமையாக கைப்பற்றப்பட்ட ஒரு பிராந்தியமாக கெர்சன் பிராந்தியம் இருந்தது. இப்போது அந்த பிராந்தியத்தில் உள்ள சில பகுதிகளை உக்ரைன் ராணுவம் கைப்பற்ற தொடங்கியுள்ளதால் அந்த பிராந்தியம் 100% முழுமையாக ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் இப்போது கிடையாது. ரஷ்ய ராணுவத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கை கெர்சன் பிராந்தியத்தில் தாம் இழந்த பகுதிகளை கைப்பற்றி தம்பசமுள்ள முழுமையான பிராந்தியமாக மாற்றுவதா அல்லது லிசிசான்ஸ் பிராந்தியத்தை முழுமையாக கைப்பற்றுவதா என்பது அடுத்தடுத்த தினங்களில் தெரிந்து போகும்.